தெற்கிலிருந்து சூரியன் குரல் எடுத்த நாள் இந்த புத்தகம் திருவேலக்கேணியிலிருந்து திருவாரூரிலிருந்து காஷ்மீர் வரை எட்டப்பட வேண்டிய சூழல். நம் சாமானிய மக்களை படிப்பறிவில்லாம ஆக்கும் முயற்சிய தெல்லந்தெளிவா இறக்கியிருக்காங்க. ஏன்னா அது அவங்களோட சித்தாந்தம். அதே தந்தை பெரியார் போராட்டம் பண்ணாரு, அறிஞர் அண்ணா போராட்டம் பண்ணாங்க. நமக்கு இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் முதல் சட்ட திருத்தத்தை கொண்டு வந்து இடஒது கொள்கையை பாதுகாத்தாங்களே இல்லையா? தமிழர்கள் வாழ்வு நிலையை யாதும் ஒரே யாவரும் கேளீர் என்று உலகுக்கு படிப்பினை சொன்னது இந்த நாகரிகம். நம்மள ஒரு ஒரு தரையும் நம்மள நூல் வெட்டிட்டு பார்த்துட்டே இருக்காங்க. ஏன்னா நூல் வச்சவங்க தானே, நம்மள நூல் வெட்டிட்டு பார்த்துட்டே இருப்பாங்க. இன்னைக்கு திமுக என்ற ஒரு மாநில கட்சி உலக அரங்கில் உயர்த்திட அடிப்படை காரணம் தலைவர் தளபதியார் காஷ்மீர் பிரச்சனையை கையில் ஏந்தி அதற்கான போராட்டத்தை நடத்தி ஜனநாயக படுகொலை, ஜனநாயகத்தால் தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவர்கள் கைது, இணையதள வசதி இல்லை, இராணுவ தளங்கள், மக்கள் சுயமரியாதையோட ஜனநாயக தன்மையோட வாழ முடியாத காஷ்மீரி மக்களுக்கு தெற்கிலிருந்து சூரியன் குரல் எடுத்த நாள் இந்த புத்தகம் திருவேலக்கேணியிலிருந்து திருவாரூரிலிருந்து காஷ்மீர் வரை எட்டப்பட வேண்டிய சூழல். அந்த ஆய்வு தான் இந்த புத்தகம். மாநில உரிமைகளை பறிச்சிட்டு இருக்காங்க. நம்மளை இரண்டாம் தரம் குடிமகளாக ஆக்கிற முயற்சி தெள்ளந்தெளிவாக நடந்து கொண்டிருக்கிறது. பேசுறாங்க, தமிழ்நாட்டில் ஊடுருவுறாங்க. கல்வி நிறுவனங்கள், பள்ளிக்கூடங்கள், அரசியல் கட்சிகள், கிட்டத்தட்ட எல்லா இடத்திலையும் பார்ப்படிய சித்தாந்தத்தை ஊடுருவி நம் மக்களே அதில் நம்ப வச்சு நம்மளை அடிமையாக்க முயற்சி நடக்க இருக்கிற சூழல்ல அதுக்கு எதிர்க்கு நம்ம கூர்மப்படுத்தணும்னா நம்ம அடிப்படையை நம்ம கூர்மப்படுத்தின காலகட்டத்தில் இருக்கோம். அதனால்தான் நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் திராவிட சிறகுகள் இன்று இந்த அடிப்படையை இளைஞர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும்னா இந்த புத்தகத்தை இளைஞரணி தலைவர் அடையிலிருந்து ஆரம்பிக்க வேண்டும்னு புது பொறுப்பை கொடுத்துருக்காங்க. அவருக்கு புத்தகத்தை மட்டும் கொடுக்கல, பொறுப்பை கொடுத்துருக்காங்க. பொறுப்பு என்ன பொறுப்புனா இந்த திராவிட சித்தாந்தத்தை புதுப்பித்து கொண்டே இருக்கணும். ஏன்னா அவன் அவதாரம் எடுத்துகிட்டே இருக்கான் இல்லை பல்வேறு விதத்தில். நம்மளும் அவதாரம் எடுக்க வேண்டிய சூழல். எதற்கான அவதாரம்? அதுக்குண்டான சிலபஸ் தான் திராவிடம் அவர்கள் நூலாசிரியர் கிட்டத்தட்ட திராவிட இயக்க வரலாற்றை முழுமையாக இந்த தொகுப்பாக நம்ம கிட்ட வந்து கொடுத்துருக்கார். நான் ஒரு சுழற்சியாகவே பார்க்குறேன், மூணு சுழற்சியாக பார்க்குறேன். இன்னைக்கு 2019, இந்த சுழற்சியில நான் சேர்ந்த மருத்துவத்துறையில பாக்குறேன் என்ன நடக்குது. நீட் போன்ற ஒரு நுழைவுத்துறை கூட்டு வந்து இன்னைக்கு சாமானிய மக்களை மருத்துவராக்கமா தடை பண்ணிட்டாங்க. அனிதாக்களும் பதிப்பாக்களும் இறந்து கொண்டே இருக்கிறாங்க. ஊழல் இருந்த ஒரு நுழைவுத்துறை நம்ம திணிச்சிருக்காங்க. ஏன் ஏன் இவ்வளவு திணிப்பு நடந்திருக்கு? அது மட்டும் இல்ல, இப்ப தேசிய கல்விக் கொள்கைன்னு 2019 நடைமுறைப்படுத்தி இன்னைக்கு நீட்டு போல மருத்துவ படிக்க மட்டும் இல்ல, தொழில் படிப்பு, இன்ஜினியரிங் படிப்பு, நீங்க பட்டதாரி ஆவணம்னால் இந்த மாதிரி நீட் தொழிப்பு மூலம் தான் உள்ள நுழைய முடியும்னா நம் சாமானிய மக்களை படிப்பறிவு இல்லாம ஆக்கும் முயற்சிய தெள்ளந்தெளிவா இறக்கியிருக்காங்க. ஏன்னா அது அவங்களோட சித்தாந்தம். அவங்க சித்தாந்தம் என்ன? யார் படிக்கணும், யார் படிக்க கூடாது. படித்தா சமூக தலையை வெட்டினாங்க, ஏகலைவன் கட்டை விரல் எடுத்தாங்க. அப்ப இங்க அனிதாக்களும் பிரதீபாக்களும் மருத்துவராக, ஐஏஎஸ் ஆபிசராக, ஐபிஎஸ் ஆபிசராக, ஒரு பொறியியலாளர்க இன்னைக்கு உயர்ந்து நிற்க பொருளாதாரத்தில் உயர்ந்து இருக்கிற சக்சஸ் மாடல் நம்ம தமிழ்நாடு. இது திராவிட இயக்கங்களோட உழைப்பு. அந்த உழைப்பை அறுவடை பண்ணணத்துக்கு பார்த்தோம். ஆனால் அதை நம்ம வந்து கிள்ளி நகையாடுறதுனால நம்மளை வந்து அந்த பேசிஸ்லேருந்து எடுக்கிறதுக்காக இன்னைக்கு நீட்டை வந்து திணிச்சிருக்காங்க 2019. இந்த திணிப்பு காலகாலமாக நடந்திருக்குன்றான். கொஞ்சம் ரிவர்ஸ் போவோம், கொஞ்சம் ரிவர்ஸ் பண்ணுவோம். 1977 ஆசிரியர் எழுதார், 77 எம்ஜிஆர் ஜெயிச்சு வந்தார். ஆனா இதே இடஒதுக்கீடு கொள்கை என்ன தளர்வு ஏற்படுத்துறார், கிரீமி லேயர் ஒன்று கொண்டு வரார். 9000 வருமானம் உள்ளவர்கள் மட்டுமே இடஒதுக்கீடு சொன்னாங்க. அப்படிப்பட்ட ஜெயிச்ச எம்ஜிஆர் தமிழக மக்கள் 1980 நாடாளுமன்றத்தில் தோக்கடிச்சாங்களே இல்லையா? அந்த வரலாற்று பதிவை நம்ம வச்சிருக்கார். அவங்க சித்தாந்தம் ஏன்னா எங்கெல்லாம் திமுக அரசியல் கட்சி இயக்கமாகவும் திராவிட இயக்கங்கள் சமூக இயக்கங்களாம இணைஞ்சு வேலை பார்க்கும் போது எப்பப்பெல்லாம் இதோட எழுச்சிப்படுதோ அப்ப தமிழக மக்கள் பயன்பெற்றிருக்காங்க. எப்பப்பெல்லாம் அவங்க வலையில நம்ம ஏமாந்து பிறக்குமோ நம்ம பின்னாடி போயிருக்கோம். இது வரலாற்று சொல்றது, இந்த புத்தகம் தெள்ளந்தெளிவா சொல்லுது. இந்த நீதி கட்சி கொண்டு வந்த வகுப்புவாரி இடஒதுக்கீடை டி எம் நாயர், சர்பிட்டி தியாகராஜர், நடேஷ்னார் கொண்டு வந்த இந்த இடஒதுக்கீடு கொள்கையை இதே அரசியலமைப்பு சட்டம் கொண்டு வந்து ரத்து பண்ணாங்க. அப்ப யார் போராட்டம் பண்ணா? அதே தந்தை பெரியார் போராட்டம் பண்ணாரு, அறிஞர் அண்ணா போராட்டம் பண்ணாங்க.
நமக்கு இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் முதல் சட்ட திருத்தத்தை கொண்டு வந்து இடஒதுக்கு கொள்கையை பாதுகாத்தாங்களே இல்லையா? பிறகு குலக்கல்வி திட்டத்தின் மூலம் ராஜாஜியை கொண்டு வந்தாங்க, ராஜாஜியை வீட்டுக்கு அமிச்சாங்க, பெரியார் காமராஜர் கொண்டு வந்தாரா இல்லையா? இன்னைக்கு அடிப்படை கல்வி பட்டி தொட்டிகள் எல்லாம் உள்ள போய் சேர்த்துமா இல்லையா? பிறகு பெரியார் என்ன பண்றார், இதே திராவிட இயக்க கொள்கையை முரண்பட்டு நின்ன அண்ணா பதவியேற்ற பின்பு அறிஞர் அண்ணா கிட்டத்தட்ட தன் சட்டசபையை பெரியாருக்கு காணிக்கை செலுத்திட்டு போகும்போது அண்ணாவை உள்வாங்கிறார், திமுக உள்வாங்கிறார், திமுகவுக்கு பாதுகாப்பு பெரியார் உருவா எடுக்கிறாரு. அப்ப சமூக நீதி கொள்கை இன்னைக்கு சமூக நீதி தளத்தில் மட்டும் இல்ல, அரசியல் தளத்தில் மட்டும் இல்ல, மக்கள் வாழ்வியலில் ஒரு பின்னி பணியப்பட்டது. இனிமேல் தமிழ்நாட்டில் சமூக நீதிக்கு எதிர்ப்பா யாரா பேசுது? ஒரு குரல் பார்க்க ஒரு குரல் வருமா? அப்ப அந்த சமூக நீதி கொள்கை யாரோட கொள்கைனா இந்த திராவிட சித்தாந்தத்தின் கொள்கையை, அதையும் அவங்க முறியடிக்கிற வேலையை பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப அவ்வளவு தூரம் நம்ம கஷ்டப்பட்டு வந்தனால 3% அருந்தந்தியருக்கு உள்ள ஒதுக்கீடு, இஸ்லாமியருக்கு உள்ள ஒதுக்கீடு, கிட்டத்தட்ட பட்டியல மக்களுக்கு 2% அதிகப்படுத்த 16-18% இடஒதுக்கீடு, மலைவாழ் மக்களுக்கு 1% ஒதுக்கீடு, 69 இடஒதுக்கீடுனாலதான் இன்னைக்கு சமூக பொருளாதாரத்தை உயர்ந்து நிக்கிறோம். அதை கூறு போடுறதுக்கு இன்னைக்கு உயர் நீதிமன்றங்களும் உச்ச நீதிமன்றங்களும் ஆட்சியாளர்களும் அமர்ந்து கொண்டு இருக்கிறாங்க. அப்ப இது ஒரு சுழற்சி, இந்த சுழற்சியை பார்க்கறமா இல்லையா? மொழி பாதுகாப்புல சுழற்சியை பார்த்தோம் 1938. நீங்க ஏன் திராவிட சித்தாந்தம்னா மொழி கூறுகள் தைரியமா இருக்கு. அண்ணா அம்பேத்கர் தான் வெளிப்படையா சொல்றார், இந்தியா முழுக்க இருந்தது யார்? நாகர்கள். நாகர்கள் யார் என்றார்? திராவிடர்கள் என்றார். இன்னைக்கு இந்து சமவெளி சிந்து சமவெளி நாகரிகமும் கீழடி நாகரிகமும் ஒன்றும் ஒன்று பிணையப்பட்டது இருக்கா இல்லையா? சமஸ்கிருதம் அடிப்படை இல்லைன்னு ப்ரூவ் பண்ணிட்டாங்களே இல்லையா? அப்ப ராபர்ட் கால்வெல் பண்ணத இன்னைக்கு கீழடி அகழாய்ச்சி சொல்லிருச்சு. அதனாலதான் மோடியே தமிழ்ல பேசுற நிலைமைக்கு தள்ளப்படுறாரா இல்லையா? அப்ப இந்த நாகரிகம் சமத்துவ நாகரிகம், இந்த நாகரிகத்தில் எந்த வகையான மத கோட்பாடுகள் இருக்காது, இந்த நாகரிகத்தில் எந்த வகையான ஜாதிய கோட்பாடுகள் இருக்காதுன்னு தமிழர்கள் வாழ்வு நிலையை யாதும் ஒரே யாவரும் கேளீர் என்றது உலகுக்கு படிப்பினை சொன்னது இந்த நாகரிகம். ஆனா அண்ணா பேர்ல வச்சு அரசியல் கட்சி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அண்ணாக்கே நாம போட்டு இன்னைக்கு ஒரு அமைச்சர் என்ன சொல்றாரு, அண்ணா மும்மொழி கொள்கையை ஏற்றுக்கிட்டாருன்னு ஒரு பொய்ய சொன்னாரா இல்லையா? அது நம்ம பாக்குறோமா இல்லையா? முஃபை பண்டிகராஜன் பேசினாரா இல்லையா? எங்கப்பா மும்மொழி கொள்கையை அண்ணா ஏத்துக்கிட்டார்? ஒரு இடத்துல எவிடன்ஸ் காட்டுங்க. கிட்டத்தட்ட இந்த மொழி கொள்கையை தெளிவாக ஆங்கிலத்தை பொருளாதார தளத்தை தமிழர்களை உயர்த்துவது, பண்பாட்டு தளத்தில் தமிழ் முக்கியம் என்று இருமொழி கொள்கை வைத்தனால்தான் இன்னைக்கு நம்ம பசங்க ஐடி செக்டர்ல சக்சஸ்ஃபுல்லா போயிட்டு இருக்காங்களா இல்லையா? இன்னைக்கு டாக்டராவும் இன்ஜினியர் உலகம் ஃபுல்லா தமிழர்கள் இன்னைக்கு செட்டில் இருக்குமா இல்லையா? அப்ப சமூக பொருளாதார தரத்தை உயர்ந்திருக்குமா இல்லையா? அதான் அடிக்கடி சொல்வேன், ஐடி பார்க் சிக்னல் போய் நிறுத்தி பாருங்க, கிட்டத்தட்ட எல்லா சமூக நிலையிலும் பிற்படுத்தப்பட்ட பட்டியல மக்கள் பெண்கள் இஸ்லாமியர்கள் எல்லாமே சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸா வந்திருக்காங்க. ஆனா வட இந்தியா வந்த பிற்படுத்தப்பட்ட பட்டியல மக்கள் பிரிட்ஜ் கட்டிட்டு இருக்காங்க பாஸ், உத்தரப்பிரதேஷ்காரன் மத்திய பிரதேஷ்காரன். அவரை பார்த்தா நீங்க ஏக்கமா இருக்கு, அங்க ஒரு திராவிட இயக்கம் இல்ல, அங்க ஒரு நீதி கட்சி இல்ல, அங்க ஒரு பெரியார் இல்ல, அங்க ஒரு அறிஞர் அண்ணா இல்ல, அங்க தலைவர் கலைஞர் இல்ல, தெரியாதா இல்லையா? நிறுத்தலையே. பிறகு 38 மொழிவாரி போராட்டம் நடந்து போராட்டம் பண்ணி பெரியார் தமிழ்நாடு தமிழருக்கே உயர்த்த குரல நிறுத்தினாரா இல்லையா? பிறகு வந்தானுங்க 1965 வந்தாங்களா இல்லையா? அப்ப இந்தி திணிப்புன்னு வந்தாங்களா இல்லையா? அப்ப அரசியலமைப்பு சட்டத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் இந்தி வந்துதான் மொழின்னு சொன்னாங்களா இல்லையா? இப்ப அமித்ஷா சொன்னப்படுதான் அப்பயும் சொன்னாங்க, அமித்ஷா என்ன சொன்னாரு, எல்லா மொழிகளையும் எல்லாம் பேசுறது இருக்காங்க, ஆனா எல்லாரும் இந்தி கத்துக்கிட்டா இந்தி தான் உலகத்தில் சிறந்த மொழின்னு மாதிரி பேசினதுக்கு அப்புறம் இன்னைக்கு பின்வாங்கிருக்காங்களா இல்லையா? எதனால பின்வாங்கினாங்கன்னா அந்த மொழி பாதுகாப்பு கொள்கையை திமுக தலைவர் நிலைநிறுத்தி இன்னைக்கு மேடையில அடி அடி அடிச்சதுக்கு அப்புறம் தான், போராட்டத்தை அறிவிச்சதுக்கு அப்புறம் தான், தனிச்சா இந்த போராட்டம் அறிவிச்சதுக்கு அப்புறம் தான் அவங்க ஸ்டாண்ட்ல இருந்து பின்வாங்குறாங்க. நம்மள ஒரு ஒரு தரையும் நம்மள நூல் வெட்டிட்டு பாத்துட்டே இருக்காங்க, ஏன்னா நூல் வச்சவங்க தானே, நம்மள நூல் வெட்டிட்டு பாத்துட்டே இருப்பாங்க. ஏன்னா நம்ம எவ்வளவு தூரம் ரெஸ்பாண்ட் பண்றோம், எப்படி ரெஸ்பாண்ட் பண்றோம், அமைதியா போறோமா கண்டுக்காம போறோமா பாப்பாங்க. ஆனா நம்ம ஒவ்வொரு முறையும் எழுந்திருச்சு அடிக்கும் போது அவங்க பின்வாங்கி கொண்டே இருக்காங்க. அது ஒரு பார்ட் ஆஃப் சதிதான். ஏன்னா நரேஷன் அவங்க செட் பண்ணிட்டு இருக்காங்க, ஒரு ஒரு தரையும் இந்த டாபிக் இன்னைக்கு, அடுத்த டாபிக் இன்னைக்கு, இது டாபிக் இன்னைக்குன்னு. நம்ம டாபிக் கொடுத்த காலம் எங்கன்னு கேக்குறேன், நம்ம நரேஷன் சொன்ன காலம் எதுன்னு நினைக்கிறேன், நம்ம அவர்களை வந்து திண்டாட வச்சோமா இல்லையா? திராவிட நாடு கோரிக்கைய திண்டாடினாங்களா இல்லையா? இன்னைக்கு மாநில சுயாட்சிக்கு கலைஞர் அவர்கள் ராஜ்பன்னார் குழு அமைச்சதுக்கு அப்புறம் வட இந்தியாவை திண்டாடிச்சா இல்லையா? இன்னைக்கு காஷ்மீர் பிரச்சனையை இன்னைக்கு தளபதியார் எடுத்ததுக்கு அப்புறம் அவனுக்கு திண்டாடுறாங்களா இல்லையா? அப்ப நம்ம தான் நரேஷன் நம்ம செட் பண்றதுக்கான சூழல், அதுவும் மொழி திணிப்பில் மறுபடியும் மறுபடியும் வந்துட்டு இருக்காங்க. 1986 வந்தாங்க, அப்ப எம்ஜிஆர் ஆட்சி தான்,
அப்ப இந்தி வாரம் கொண்டாடணும், அப்ப இருக்கிற மத்திய அரசாங்க அலுவலகத்தில் இந்தி கட்டாயமா செயல்படுத்தினாங்க. அப்ப தலைவர் கலைஞர் ஏற்படுத்த போராட்டத்தினால பின்வாங்கினாங்க. அப்ப கலைஞர் கிட்டத்தட்ட கடுங்காவல் தண்டனை இருந்தார், சிறைச்சாலை உடையெடுத்து கடுங்காவல் தண்டனை இருந்தார். அவர் மொழிக்காக பாதுகாத்தார் இல்லையா? அப்ப இந்த இயக்கம் சமூக நீதித்தளத்தில் சுழற்சி வந்தாலும் பாதுகாக்குது, மொழி தளத்துல வந்தாலும் பாதுகாத்தாவது, அப்புறம் பகுத்தறிவு தளத்திலையும் நம்ம பாதுகாக்க வேண்டிய சூழல் இருக்கு. இப்ப ரொம்ப டிஃபென்சிவா போயிட்டோம். ஏய், நம்மளும் இந்துக்கள் விரோத கட்சி பண்றாங்க, சோ வாட் கேட்கணும் திரும்பி, சோ வாட்னு திருப்பி கேட்கணும். ஏன் நீங்க வந்து இந்துக்கள் மதத்துக்கு நீங்க தப்பா பேசுறீங்க அப்படின்றாங்க. நான் கேட்கிறேன், உன் இந்துக்களோட கடவுள் என்ன கடவுள், என்னோட கடவுள் யார் கடவுள், நம்ம திருப்பி பதில் சொல்லணுமா இல்லையா? ஏன் கடவுள் திராவிட பண்பாட்டு கடவுள்கள், உன் கடவுள் வந்து சஃபிஸ்டிகேட்டட் கடவுள்கள், கேட்டட் கம்யூனிட்டி கடவுள்கள், அன்டச்சபிலிட்டி ஃபாலோ பண்ற கடவுள்கள், கிட்டத்தட்ட கோயில் உள்ள கருவூலத்துல பாப்பனத்தை முன்னிலைப்படுத்துற கடவுள் தான் உன்னோட கடவுள். என்னோட கடவுள் யாரு? எங்க ஊர் நைட் வாட்ச்மேன் முனீஸ்வரன், அவனை கும்பிட்டு போறேன் நாங்க, கரெக்டா இல்லையா? என்னோட மாறி இயற்கையை நான் வாழ்த்திட்டு போறேன், நான் என்னோட அம்மன் என்னோட அம்மா வழிபாடு நான் வாழ்த்திட்டு போறேன், ஒண்ணு பிரச்சனை இல்ல. அப்ப ஏன் பண்பாட்டு தளத்துல பூந்து நீ இந்த கடவுள் தான் உன்னோட கடவுள் சொல்லி இந்துக்கள் முழிக்கிறே? ஒரு ஆய்வு இருக்கு, இந்துக்கள் என்று அவங்க சொல்ற பாப்பன சித்தாந்த உள்ள கடவுள்களை 3% பின்பற்றான். உண்ணமும் குல வட்டார கடவுள்களும் குல வழி வழிபாடு தான் நம்ம இருக்கு. அதுதான் கேட்கறேன், ஏன் நம்ம டிஃபென்சிவா போனான், அவன் அஃபென்சிவா இருக்கும் போது நம்ம பாதுகாப்பு ஏன் இருக்கணும்? உடைச்சிட்டு வருவோம். இங்க மக்களுக்கு பேசிருக்காங்களே இல்லையா, உடைச்சிருக்காங்க. யார் உடைச்சிருக்கா? பிள்ளையார் சிலையை காசு வாங்கி பெரியார் உடைச்சாரு. அப்ப இளைஞர் மத்தியில ஒரு வைப்ரேஷன், என்னடா காலங்காலமாக நம்ம அம்மாவை கும்பிட்டு இருந்தாங்க இவர் போட்டு உட உட உடைக்கிறாரு. ஆமா, சனாதனத்துக்கு உருவமாக பார்ப்பனுக்கு அடிமைத்தனமை உருவாக்கத்துக்காக பெரியார் சிலை உடைக்கிறார், ராமர் படத்தை போட்டு கிழிக்கிறார். ஏன் கிழிக்கிறார் எடுத்துக்காட்டு சொன்னார், அடிமைகளா இருக்காதீங்க. அவன் இல்லாத ஒண்ணுதான் விம்பம் பண்ணிட்டே இருப்பான், இப்பயும் பண்ணிட்டு இருக்காம இல்லையா? இல்லாத ஒண்ணு வச்சுக்கிட்டு நம்மள மக்களை நம்ப வச்சு அந்த நரேஷனுக்கு நம்மளை கொண்டு போய் சேர்க்கிறானே இல்லையா, அது உடைக்கிறதுக்கான காலகட்டம் இருக்கும். அறிவியல் பேச வேண்டிய காலகட்டம் இது, பகுத்தறிவு பேச வேண்டிய காலகட்டம் இது, பிக் பேங் பத்தி பேச வேண்டிய காலகட்டம் இது, மரபணுக்கள் டார்வின் பத்தி பேச வேண்டிய காலகட்டம் இது. ஏன்னா அவன் பேசுறான் குளோனிங் மரம் பேசிட்டு இருக்கான் பாஸ், என்ன சொல்றான் விநாயகர் யாரோட குளோனிங் சொல்றான், அப்படி பேசுறாங்க. உலக அறிவியல் கருத்தரங்களை மானத்தை வாக்குறாங்க. மோடி வேஸ் ஒண்ணு இருக்கான், E=mc² இல்லைன்றாங்க. நியூட்டனுக்கும் ஆல்பர்ட் ஐன்ஸ்டீனுக்கும் வித்தியாசம் தெரியாத மத்திய அமைச்சர்களுக்கு உட்கார்ந்து இருக்காங்களா இல்லையா? அதெல்லாம் கேட்டு நம்ம உட்கார்ந்துட்டு இருக்கோமா இல்லையா? அப்ப நம்ம பசங்க அறிவியல் பாடம் படுத்துறாங்க இல்லையா, அறிவியல் பாடத்தை அறிவியல் விழிப்புணர்வு கொண்டு வேண்டிய பொறுப்பு நமக்கு இல்லையா? இது தேர்தல் அரசியல் விலைக்காவது பாஸ் ஏன் பாஸ் விலைக்காவது தேர்தல் அரசியல்? 1971 தேர்தல் பத்தி கட்டுரையாளர் விரிவா எழுதியிருக்கார், அதே நரேஷன் தான், அதே சித்தாந்தம் தான். என்ன பண்ணிருக்காங்க, கிட்டத்தட்ட படத்தை போட்டு துக்ளக் படத்தை போட்டு போஸ்ட் விட்டுறாங்க. 1971 பெரியார சொல்றாரு, இன்னும் நம்ம பண்ண பிரச்சாரம் நம்ம திமுக பாதுகாப்பு இல்லாம போயிடுமோன்னு பயப்படலையே, பயப்படலையே, வெளிப்படையாக நின்னமே. அப்ப மக்களுக்கு சொல்றமே, இங்க இருக்கிற போர் இந்துக்கள் இந்துக்கள் அல்லாத போர் இல்ல, இங்க இருக்க போர் ஆரியர்கள் திராவிட போர், இங்க இருக்கிற பார்ப்பன அல்லாதோர் பார்ப்பன உள்ள போர் சொல்றமா இல்லையா? அந்த நரேஷன் நம்ம சொல்ல வேண்டிய காலத்து கட்டம் இல்லையா? அதுதான் 2019 தேர்தலும் அதே நரேஷன் தான், அதே நரேஷன் தானே கொடுத்தாங்க. தேர்தல் தமிழக மக்கள் தெளிவா இருக்காங்க, ஜாதியவாதிகளும் மதவாதிகள் அரசியலை என்னாலும் நாங்க இங்க வந்து ஏற்க மாட்டோம் சொன்னாங்களா இல்லையா? அது 2019 ரிஃப்ளெக்ட் ஆச்சா இல்லையா? நீதி கட்சியில இந்த பிரச்சனை இருக்கு. அப்ப சர்பிட்டி தியாகராஜர், நீ இந்துவானு TM நாயர் பத்தி கேக்குறாரு, எங்க கேக்குறாரு? அங்க இருக்கிற நகராட்சி மன்றத்தில் கேட்கிறாரு. ஏன்னா பார்த்தசாரதி கோயில் திருவேலை கேள்வியில் இருக்க பார்த்தசாரதி கோயில் இருக்கிற குளத்துக்கு தண்ணி கொடுக்கணும், பராமரிப்பு பண்ணும், அதுக்கு அரசாங்கம் செலவு பண்ண சொல்ற கோரிக்கை வந்து TM நாயர் எதிர்த்திருக்காரு. பாஸ் அந்த கோயிலை வசூல் பண்ணிட்டு இருக்காங்க பாஸ், வெளியில இங்க வந்து இங்க ரோடு பிரசதி இல்ல, பசங்களுக்கு பண்டிகை பேசுறதுக்கு வசதி இல்ல, நீங்க கோயிலுக்கு நம்மளோட மணி மக்களோட வரிப்படத்தை கொடுக்க கூடாதுன்னு கேட்கிறாரு சர்பெட்டி தியாகராஜரை பார்த்துட்டு. அப்ப சர்பிட்டி தேகர TM நாயர் பத்தி நீனா இந்துவா அப்படின்னு கேட்கும்போது நாயர் சொல்ல, நான் மனுஷன் பாஸ் நான் மனிதன், மனிதன் நேரத்துக்காக இருக்கவன் சொல்லிட்டு ரிசைன் பண்ணிட்டு போறாரு. ஆனா அதே பக்கத்துல இருக்க கோயில்ல குடிமுழுக்கு விழாக்கு ஐயா எழுதுறாரு, கட்டுரை எழுதுறாரு. விழாக்கு என்ன பண்றாங்கன்னா 10,000 ரூபாய் ஸ்பான்சர் வாங்கி சர்பிட்டி தியாகராஜன் நீங்க வராதிங்க, நீங்க தீட்டுன்னு இறக்கி விட்டுறாங்க. வந்தது கோபம். அப்பே TM நாயர் சொன்னார்ப்பா, வண்டியை விட TM நாயருக்கு உருவாக்குனதா நீதி கட்சி. அப்ப நீதி கட்சி டேட்டாவை கொடுத்தாங்க, சயின்டிபிக் டேட்டாவை கொடுத்தாங்க, ஆய்வு பண்ணாங்க. என்ன ஆய்வு பண்ணாங்க, எத்தனை பேர் நம்மளை வந்து
இங்க வந்து நம்மளை வந்து முழங்க அரைச்சிட்டு இருக்காங்க. மதத்தின் பெயரால், கடவுள் பெயரால், நம்பிக்கையின் பெயரால் எத்தனை விதம் நம்ம நரசனை மாத்துறாங்கன்னு வெளிப்பாடு கொண்டு வந்தாங்க. அறிவு இயக்கமா உருவாச்சா இல்லையா? அப்ப சாமானியங்கள் மக்கள் இயக்கமாக அண்ணா உருவாக்குனாரா இல்லையா? பிறகு அது அரசியல் வடிவம் கொடுத்தாரா இல்லையா? அரசியல் வடிவம் கொடுத்து அண்ணா என்னென்ன பேசினாரோ அதை நடைமுறைப்படுத்தின தலைவர் கலைஞர் இருந்தாரா இல்லையா? அது மாநில உரிமையா இருக்கட்டும், சமூக நிதியா இருக்கட்டும், பொருளாதார முன்னேற்றமா இருக்கட்டும், இல்ல வரி பற்றி சுயநிர்ணயமா இருக்கட்டும், மத்திய அரசுக்கு வந்து எப்பெல்லாம் ஜிட்டர் பண்ணாங்களே இல்லையா? தேவகுடா ஒருத்தர சொன்னாரு, இனிமேல் டெல்லி வந்து கேபிட்டல் கிடையாது, சென்னை தான் கேபிட்டல். தேவகுடா சொன்னாரா இல்லையா? அந்த சூழல இன்னைக்கு மத்திய அரசுல ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்தா யாரும் காங்கிரஸ்காரங்களை திரும்பி பாக்குறதுல, திமுக தலைமை என்ன சொல்லுது திரும்பி பாக்குறாங்களே இல்லையா? அப்ப கொள்கை நிறைந்த அரசியலை மறுபடியும் பேச வேண்டிய காலகட்டத்தில் இருக்குமா இல்லையா? அது இந்த புத்தகம் நமக்கு இந்த சிலபஸ் கொடுக்குதா இல்லையா? அப்பனா திருப்பியும் அவன் பேசிக்ஸ் போறான். என்ன பேசிக்ஸ் போறான்? அவன் பழைய பர்னிச்சர் மகாபாரதத்துக்கு போறான், பழைய பர்னிச்சர் ராமாயணத்துக்கு போறான், பழைய பர்னிச்சர் போறான். நம்ம புதுப்பித்து போல்வோம். நமது புரட்சிகரமான தத்துவ இடம் நமக்கிட்டே இருக்கு. சமதர்மம் இருக்கு, சமூக நீதி இருக்கு, பகுத்தறிவு இருக்கு. பேசிக்ஸ்க்கு நம்ம போவோமா இல்லையா? அப்ப பேசிக்ஸ் நம்ம இளைஞர்களுக்கு கிட்ட போய் சொல்லுவோம், பெருசுங்க ஓகே, உங்க நம்பிக்கை தனி மனுஷ நம்பிக்கை, நாங்க தலையிட மாட்டோம். ஏன்னா அழகாக அண்ணா சொல்லி போயிட்டாரு. அதான் என்ன சொன்னாரு, பிள்ளையாருக்கு நான் வந்து சிலையம் உடைக்க மாட்டேன், அதே நேரத்தில் தேங்காவும் உடைக்க மாட்டேன் சொன்னாரு. ஆனா அதே அண்ணா தான் கடவுள் படத்தை ரிமூவ் பண்ணாரு இல்லையா? சட்டசபையில அரசாங்க ஹாஸ்பிட்டல்ல பண்ணாரா இல்லையா? கிட்டத்தட்ட பெரியார் சொல்றாரு, திமுக நிறைய பகுத்தறிவாதிகள் இருக்காங்கப்பா, அப்ப இந்த கட்சியை நம்ம பாதுகாக்கணும்னு சொன்னாங்களா இல்லையா? சுயமரியாதை திட்டத்தை பண்ணாரா இல்லையா? அதாவது ஒரு பார்ப்பனர் வந்தாதான் அது திருமணம் இருந்துதான், அதை உடைச்சாங்களா இல்லையா? அப்ப திருப்பியும் நம்ம பேசிக்ஸுக்கு போக வேண்டிய கால சூழல் இருக்கும். அதெல்லாம் கேட்டாரு கலைஞர். என்ன கேட்டாரு? ராமர் பாலத்தை கட்டின ராமருக்கு எந்த இன்ஜினியரிங் காலேஜ் படிச்சாரு கேட்டாரா இல்லையா? ஏன் நம்ம வந்து பின்னோக்கி போறோம்? ஏன் அவன் வலைக்கு பேசிக்ஸ் பின்னாடி போறோம்? திருப்பி நான் வரலாற்று இந்த புத்தகம் வந்தனால 1000 பேஜ்ல படிக்கும் போது என்ன தோணுதுன்னா, அவன் எப்பப்பெல்லாம் அடிக்கும் போது திருப்பி அடிக்கணும் அப்படின்னு இந்த புத்தகம் சொல்லுது. அப்ப திருப்பி அடிக்கிற காலகட்டத்தில் இருக்கும் போது இளைஞர் படையோடு நம்ம இளைஞர் தலைவர் முழுமையாக செயல்படுவார் என்று விருப்பப்படுகிறேன். நன்றி, வணக்கம்.